Hello guys, welcome to Euro Truck Simulator 2. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்த் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த மேப்ல இருக்கோம். நான் மேப்ல காமிச்சிடுறேன். நம்ம வந்து நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட் மூணுமே ஜங்ஷன் ஆன ஒரு சேர்ற இடத்துல நார்த் மோஸ்ட் பார்ட்ல இருக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கிரிக்கன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்கு. அதோட குவாரியில தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியான ரோடுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துல ரீச் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும் ரோடு, ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்சிங்கை நம்ம பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நான் வரும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் வந்தேன் இந்த இடத்துக்கு. வரும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா வந்து இறக்கமாக இருந்தது, அதுவும் லோடு இல்லை. ஸோ வண்டி ஈஸியாக வந்துருச்சு. பட் போகும்போது எப்படி போகுன்றது சுத்தமாக எனக்கும் தெரியாது. நம்ம வந்து ஜல்லி எடுத்திருக்கோம் ஜாபு. இங்கே இந்த இந்த குவாரியில் பார்த்தீங்கன்னா ஜல்லி தான் செய்கிறாங்க. அந்த அந்த ஜாப் தான் எடுத்திருக்கோம். நம்ம ரஷ்யாவுக்கு போக போகிறோம். ரஷ்யாவில் இருக்கிற முருக்மாஸ்க் அப்படின்ற இந்த சிட்டிக்கு போய் நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து 347 கிலோமீட்டர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் 6 hours 30 மினிட்ஸ் ரைடு தான். பட் இந்த ரோடுன்ற இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த இந்த ஜாபை நம்ம பண்ணுவோமா மாட்டோமான்றதே டவுட்டு தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ட்ரைவ் பண்ண ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். என்னோடய ட்ரக்கை ஓரளவுக்கு வந்து இன்ஜின் அப்கிரேடு, அது மட்டும் இல்லாமல் கேபின் அப்கிரேடு எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்மக்கிட்ட 480 ஹார்ஸ் பவர் இன்ஜின் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜாபை வந்து கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் லோன் அப்படியே தான் இருக்குது, பட் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜேர்னி ஆரம்பிப்போம். நான் ஆல்ரெடி வந்து ஜாப் பிக் பண்ணிட்டேன். நம்மளுடைய கார்கோ வந்து கிரேவல், 16 டன்னு. டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா முர் மாஸ்க் அப்படின்ற ரஷ்யன் சிட்டி. ஸோ வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ இன்னும் 9 hours இருக்குது. நம்ம ரீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 hours ரீச் பண்ணிடுவோம்னு சொல்லுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே, பட் வந்து இது இந்த ரோட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா ஒழுங்காக ட்ரைவ் பண்ணணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இந்த ரோடு. ஸோ அதுதான் சேலஞ்சிங்காக இருக்கும்ன்ட்டு நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அது மேலே போய் நம்ம ரீச் ஆகுறது. கரெக்டாக சொல்ல போனால் ஒரு மலையை தாண்டி ஒரு மலை ஏறி அப்படியே இறங்குறோம். ஓகே, இந்த ஜேர்னி வந்து முடியுமா அப்படின்றது டவுட்டு தான். அப்பா இங்கேயே ஆரம்பமே செமையாக இருக்குது. பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ரோடு வந்து மேலே ஏறும்போது நம்ம வண்டி ஆஃபே ஆகக்கூடாது. ஆஃப் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் எனக்கு இப்போ இப்போ இருக்கிற ஒரே ஒரு பயம். அது மட்டும் ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ எஜ்ஜடாக இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ஜாபை நம்ம முடிக்காமல் கூட போவோம், ஏன்னா இந்த ரோட்டில் இது வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணதில்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இடம் உங்களுக்கு வேணும்னா மேப்பில் உங்களுக்கு ப்ரோ மாடு இருந்தால் மட்டும்தான் வரும். ஸோ நான் அதை முன்னாடியே சொல்லிடுறேன், ப்ரோ மாடு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மேப் உங்களுக்கு வேணும்னா. அது மட்டும் இல்லாமல் 1.39 அப்டேட் வந்து யூரோ டிரக் சிமுலேட்டர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம அதை பார்ப்போம், 1.39 அப்டேட்டை. அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோட் வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான், 1.39 ப்ரோமோட் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம ப்ரோமோடை யூஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் அடுத்த எபிசோடில் ப்ரோமோட் நம் மேப் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா வந்து புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. 1.39 அப்டேட் வந்திருக்கனால ப்ரோமோட் வந்து அப்டேட்
பண்ணுவாங்க அவங்க மேப்பை. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ப்ரோமோட் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் லாஸ்ட் எபிசோடு கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்டேட் பண்ணுற வரைக்கும். ஆஹா செம்மையாக ஆடுது வண்டி, டங்குட்டிங்கு டங்குட்டிங்கு. ரைட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு டயருக்கு கிரிப்பு போயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதே மாதிரி உஷாராக போகல நான். ஓகே ஃபோர்த்து கீர் ஓகே, மேலே ஏறுது. ஏன்னா நம்ம வந்து பவர் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே ஃபிஃப்த்து கீரில் அப்படியே சூப்பராக ஏறுது. அதே நேரத்தில் ட்ரெய்லர் வந்து அந்த பக்கம் போகக்கூடாது, அப்படியே ட்ரெய்லர் கவுந்துரும். ஆக்சுவலாக நான் நைட்டு ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. என்ன ஒன்று கண்டு தெரியல, அவ்வளோதான். வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன் கைஸ் பார்த்தீங்களா, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே கீர் மிஸ் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது டிஃப்ரென்ஷியல் லாக் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டோம், ஏன்னா அதுதான் ஆன், டிஃப்ரென்ஷியல் லாக் ஆன். ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் கீர்லேருந்து எடுப்போம். டிஃப்ரென்ஷியல் லாக் இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. தேர்ட் கீர் செகண்ட் கீர் ஓகே. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் லாக் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டயர் சிம்பிள் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது ஆன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போதான் வண்டி வந்து வீல் வந்து ரொம்ப சுத்தாது, இல்லைனா வந்து ஒரே இடத்துல சுற்றிட்டுருக்கோம். ஓகே ஸ்லோவாக ஸ்லோவாக போகும், ஸ்லோவாக போகும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்துச்சு நம்மளுடைய குவாரி. கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஏன்னா மேலே ஏறுது, வெறும் 16 டன் லோடு தான். ஆனால் அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 டன் லோடுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், இது இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போச்சுன்னா நான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன். ஏன்னா வந்து 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் நம்மளுடைய ஒரு ஒரு வீடியோவையும். வா போதா போதா பார்த்தீங்கன்னா தேர்ட் கியரு டிஃப்ரென்ஷியல் லாக்கு கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிட்டே வருது. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஷியல் லாக்கு எடுக்க வேணாம், கொஞ்ச நேரத்துக்கு வரட்டும். ஏன்னா ஒன்றும் மேடி ஏறுது. கீர் மாற்றுறது ரொம்ப முக்கியம், டைமிங்கில் அடிக்கணும். நம்ம கீர் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட பாருங்க அப்படியே ஸ்லோ பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அந்த டேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டேர்ன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் ஸ்லோ பண்ணாமல் என்னால் இது பண்ண முடியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 80 ஸ்பீட் லிமிட் போட்டிருக்காங்க. 80 ஸ்பீட் லிமிட்ல வருமா இந்த இதில் வந்து 80 ஸ்பீட் லிமிட்ல போகவே முடியாது. ஏன்னா தேர்ட் கியர் வந்து ரிவர்ஸில் போகுது வண்டி. இன்றைக்கும் டிஃப்ரென்ஷியல் லாக் இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சமாச்சும் மூவ் ஆகிறோம், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஓகே இப்போ டிஃப்ரென்ஷியல் லாக் எடுத்துடலாம். எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே
அதிகமாக இந்த மாதிரி கோரிலேருந்து ட்ரை பண்ணுற ட்ரக் டிரைவர்ஸுக்கெலாம் செம்ம சேலஞ்சிங்காக இருக்கும். ஆக்சுவலாக திருப்பியும் மேடு வருது, அப்படியே ஃபோர்த்து கீர் வந்துட்டு அப்படியே பொறுமையாக கீர் சேஞ்சிங்கில் தான் நம்மளுடைய வேலையே இருக்குது. பர்ஃபெக்டான டைமிங்கில் கீர் சேஞ்ச் பண்ணோம். பிரேக் ஃபெயிலியர் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் ரிட்டார்டர் அந்த மாதிரி இது அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணுங்க. இன்ஜின் பிரேக் இருக்கு, ரிட்டார்டர் இருக்கு. வாவ், அந்த டேர்ன் பார்த்தீங்கன்னா செம டைட் டேர்னு. ஆக்சுவலாக பயந்துட்ட ஒரு நிமிஷம் சேனல்ல அது மாதிரியே தான் இருக்கு. வா, இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா உட்டில் தான் பண்ணியிருக்காங்க, கீழே மட்டும்தான் ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு, அயன் பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. ஆனால் மேலெலாம் ஒரு உட்டு தான் இருக்கு. இந்தியாஸ் டெட்டியஸ் ரோடு சொல்லி ஹிஸ்டரி சேனலில் வந்து ஒரு சீரீஸ் போட்டாங்க. அதில் வந்து ஹிமாலயன்ஸ் ரோட்டில் வந்து ட்ரக்கு போய் எப்படி டெலிவரி பண்ணுதுன்னு காமிப்பாங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிடென்ட் அமுத்தில் அது பாட்னு வந்து இறக்கன்றதுனால அப்படியே அழகாக போகுது பாருங்கள். ஏறுறது ஒரு டிஃபிகல்ட்டினா இறங்குறது அதை விட ஒரு டிஃபிகல்ட்டி. கரெக்டாக அந்த ரிட்டார்டர் யூஸ் பண்ணணும், இல்லை இன்ஜின் பிரேக்கை வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். வண்டி ஸ்டாப்பும் ஆகக்கூடாது, அதே நேரத்தில் ஸ்பீடாகவும் போகக்கூடாது. ஆனால் ஒரு டிரைவிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட் கைஸ். உண்மையாகவே சொல்லுவேன், டிரைவிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அதில் வந்து நம்ம வந்து ஒழுங்காக ட்ரைவ் பண்ண முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மேப் உங்களுக்கு வேணும்னா ப்ரோ மார்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் 30 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு நான் ப்ரோ மார்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அழகாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான், ப்ரோ மார்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். நீங்கள் 30 லைக்ஸ் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக எப்படின்றது சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்த பார்ட்டில் வந்து ப்ரோ மார்டு வராது. சமட்டன் அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடு வராது, ஏன்னா வந்து அப்டேட் 1.39 விட்டுட்டாங்க யூரோ ட்ரக் சிமுலேட்டருக்கு. ஸோ அடுத்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா
அப்டேட் அந்த அப்டேட் பத்தி தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்து பாதி இடம் இருக்காது, ஏன்னா ப்ரோமோட் வந்து ஏன்னா ப்ரோமோட் வந்து 1.39 அப்டேட்டுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. இந்த யூரோ ட்ரக் சிமுலேட்டர் 1.39 அப்டேட்டுக்கு பழைய ப்ரோமோட் எடுத்துக்காது. ஸோ அதனால் ப்ரோமோட் டீம் வந்து அதை அப்டேட் பண்ணுற வரைக்கும் நம்ம ப்ரோமோட் விளையாட முடியாது. ஸோ இதுதான் லாஸ்ட் எபிசோடு. ஸோ இங்கே மறுபடியும் ஒரு பிரிட்ஜு, ஸ்பீட் லிமிட் 35, சாரி 35 மீட்டர் லென்த்து, அதாவது பிரிட்ஜோட வித்து லென்த்து. ஸோ நம்ம லெஃப்டில் போனோம். வாவ் ரிவர் காய்ஸ். ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துடுறேன் காய்ஸ். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஆக்சுவலாக வந்து பாதி தூரம் வந்துட்டு, ஒன்று பாதி தூரம் இருக்குது. ஸோ எப்படி ஒழுங்காக எடுத்துகிட்டு போகும்ன்றது இன்னும் எனக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட்டு பாதி தூரம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டோம், ஈஸியாக கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். வா, இந்த கடலை பாருங்களா. இப்போதைக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறேன், ஏன்னா அதுக்கே வந்து வண்டி பள்ளம் மேடு இறங்கி ஏறுது. நீங்களே பாருங்கள் எப்படி ஜம்ப் ஆகுதுன்ட்டு. மறுபடியும் ஒரு பிரிட்ஜு. ஓகே, இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா வெறும் கீழே மட்டும் அயர்ன் இது போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல எப்படின்ட்டு, ரோடு எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நைட் வரும்போது ஒன்றும் தெரியல, ஈஸியாக வந்த மாதிரி இருக்குது. ஆனால் டே டைம் வந்து லோடு வச்சு ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, 10th gear போயிடலாம். 10th gear போயிட்டு ஓ மேடு ஏறுது. ஓகே, ஒரு 7th gear போயிட்டு அப்படியே ஏறி பார்ப்போம். நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து ட்ரைவ் பண்ண முடியலனா டிஃபரன்ஷியல் லாக்குன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக மேலே ஏற முடியும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் டிஃபரன்ஷியல் லாக்குன்றது. ரியல் லைஃப்லையும் சரி, யூரோ ட்ரக் சிமுலேட்டரும் சரி, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் போல இருக்கு இந்த ரோடு. எப்படி பொறுமையாக போயிட்டு இருக்கலாம். ரோடு டயர் கொஞ்சம் உள்ள போகுது. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெய்லரோட டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடுக்கு வெளியே போயிடுச்சு. நல்ல வேலை உஷாராக பார்த்தேன். மறுபடியும் ஒரு மலை மேலே ஏறுறோம். ஸோ ரெண்டு மலை போல் இருக்கு, ஒரு மலை ஏறி அப்படியே இறங்கியாச்சு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மலை ஏறிட்டுருக்கோம் நினச்சேன். ஏதோ சிட்டி மாதிரி இருக்கு, வந்துட்டோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா புட்ச் அப்ஸ் பண்ணுற இடம்லாம் இங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த குவாரின்றதுலாம் ரியல் லைஃப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த சிட்டி நேம் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு ரோடு பக்கவாக இருக்கிற ரோடு வந்திருக்கோம். ஓகே, வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜங்ஷனுக்கு வந்துட்டோம், ஓரளவுக்கு சேஃபாக கொண்டு வந்துட்டோம்.
பரவாயில்ல, நம்மளாலையும் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா இது வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ரோடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்றது கண்டிப்பாக மோஸ்ட் டிஃபிகல்ட் ரோடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா கூட நம்ம வந்து வண்டியை ஒழுங்காக எடுக்க முடியாது, வண்டி ரிவர்ஸில் போயிடும். ஓகே, அப்படியே ஸ்லோ பண்ணிக்கிட்டு யாரும் வரலை.